தானாக்காரன் திரைப்படத்தில் பாடல் எழுதிய பேனாக்காரர் திண்டிவனத்தில் மிகப்பெரிய அட்வொகேட்டாக இருந்து கவிஞராகவும் தன் பங்களிப்பை செய்து கொண்டிருக்கும் திரு சந்துரு அவர்கள் இப்போது தன்னுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொள்வார். கடல் கடந்தும் தனது உன்னத படைப்பின் மூலம் உலகை அவர் பக்கம் ஈர்த்த அருமை தோழர் அவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற அனைவருக்கும் வணக்கம். ஒரு புரட்சியாளன் மரணத்தில் புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகிறான். தன் எழுத்தாற்றால், தன் பேச்சாற்றால் இந்த சமூகத்தை நேசிக்கக்கூடிய, இந்த சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடிய, அது எந்த கலைஞனாக இருந்தாலும் அவன் மரணத்தில் புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகிறான். அப்படி விதைக்கப்பட்டவராகத்தான் நான் தோழர்களை பார்க்கிறேன். வறுமை ஒரு காரணம் அல்ல. தோழர் அவர்கள் எதை நோக்கி பயணித்தார் என்பது தான் இங்கே முக்கியமானது. அவர் ஒரு சிறந்த கலைஞன் என்பது அவர் மனதில் என்னவாக நினைத்தாரோ அதுவாகத்தான். ஒருவருடைய எண்ணங்கள் தான் செயல்பாடுகள். விடாமுயற்சி கடின உழைப்பந்தன் வெற்றியின் ரகசியம். விதி என்று சொல்லுகின்றவர்கள் விழிவேண்டம் தடிய போது என்பவனுக்கு சமமானவர்கள். உலக வரலாற்றின் ஒரு முறை திருப்பி பாருங்கள். வெற்றி பெற்றவர்கள் வாழ்க்கை சரித்திரத்தை ஒரு முறை என்று வாசித்து பாருங்கள். வெற்றி கணியின் ரகசியம் கிட்டும் உங்களுக்கு என்று வரைந்து காட்டியவர் தான் தோழர் இளையராஜா அவர்கள். ஓவியங்களில் இரண்டு விதமாக இருக்கிறது. ஒன்று, ஒருவர் வரைந்த ஓவியங்களை பலர் பேசுவது. ஒருவர் வரைந்த ஓவியங்களை பேசும், அதற்கு ஒரு பார்வை வேண்டும். இளையராஜா அவர்கள் வரைந்த ஓவியங்கள் பேசுகிறது, அதற்கு ஒரு பார்வை வேண்டும். ஒரு காதலர்கள் இடையில் ஒரு பெண் ஒரு ஆண் ஒரு கல்லூரியில் இருப்பான். வாடா கல்லூரி முடிஞ்சு போகலான்னா, இல்லை எங்கால் இருக்க சொல்லிச்சு இருந்தம்மா, பேசுனதில்லை, மூணு மணி தொடர்ச்சியாக கூட இருப்பான். எப்படி இருக்க சொன்னால் அவள் விழியில் ஒரு மொழி அங்கே ஊடுருவுகிறது, இருன்னு சொன்னான், அங்கே ஒரு மொழி இருக்கிறது. அப்படி இந்த ஓவியத்தை பார்ப்பவனுக்கு அது ஏதோ ஒரு கருத்து சொல்கிறது, அதனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு அந்த ஓவியத்தை நீ நேசிப்பவனாக இருந்தால் மட்டுமே அந்த ஓவியம் உனக்கு வாசிக்க வார்த்தைகள் கொடுக்கும். அப்படி வாசிக்க வார்த்தைகள் பக்கம் பக்கமாக கொடுத்த தோழர் இளையராஜா அவர்களே, ரொம்ப மனசு கணக்குது. என்றும் எங்களோடு உங்களோடு அனைவரோடும் இருக்கிறார். நன்றி. கவிஞர் சந்துரு அவர்களுக்கு நினைவு பரிசை தமிழ் மழகம் சார்பில் திரு சுலைமான் ஃபாசில் அவர்கள் வழங்குவார்கள்.